ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवं उपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भं निखनो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां அங்கனெடுமதிப்புடைச்சேவையொட்டியன்னும் மணிநகரத்துள் அனைத்தும் விளக்கும் ஜோதிகந்த திருவங்குளத்திற்கோ விளக்காய் தோன்றி இன்முடியும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திரகூடம் தன்னும் நீங்கள் தனிமுதல் வல்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே உயர்வர உயர் நலமுடையவன் எவனவன் மயர்வர பதினலம் மருளினன் எவனவன் அயல்வர் அவரர்கள் அதிபதி அவனவன் துயரர் சுடரடி துவிதடன்மனாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலின்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சரஸ்வம் சஞ்சார பத்ததி உலாவியல் படலம் அதிலே அனுபவித்து வருகிறோம். அற்புதமான பாசுரங்கள், அழகான அனுபவங்கள், கவிதார்க்க ஜென்மத்தின் கவி கோலங்கள், பாதுகை இப்படியெல்லாம் பகவானோடும் பக்தர்களோடும் தேவர்களோடும் அனுபவத்தை தந்து ஆட்சி செய்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். முக்கியமாக அழகிய மணவாளனாகிய அரங்கநாதனுடைய ஆராதனங்கள், திருவாராதனம் சொல்லக்கூடிய அந்த நித்திய பூஜை நிகழ்ச்சிகளிலே ஆசனங்கள் என்று சொல்லி மந்திராசனம், ஸ்தானாசனம், அலங்காராசனம், போத்தியாசனம், யாத்ராசனம், பரியங்காசனம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி வெவ்வேறு நிலைகளிலே அந்த பாதுகை எல்லா ஆசனங்களிலும் இடம்பெறுகிறது என்பதைத்தான் இங்கே குறிப்பிட்டு நித்தியம் நிரபராதேகு கைங்கரியேஷு நீன்சுமான் என்று ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வடிவிலா அடிமை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. எனவே பாதுகையை வழங்கக்கூடியவர்களுக்கும் அந்த பாக்கியம் பெற்றால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைத்து விடுகிறது. அப்படிப்பட்ட அந்த பாதுகை இன்று நாம் அனுபவிப்பது 791வது பாசுரம். அரங்கன் பொன்னரங்கன், எண்ணரங்கன், தென்னரங்கன், அணியரங்கன், மணியரங்கன், அவன் நடையாடக்கூடிய அழகை அனுபவிக்கிறார்கள். அப்படி நடக்கும்போது பலவிதமான கதிகள் என்று பார்ப்போம். கதியளிக்கும் கதிகள் இங்கே 796வது பாசுரத்திலே நடையாடும் ரங்கன் திருவீதி உலாவின் போது இடையிடையே நிலையாகவும் நிற்பதுண்டு அடியே உன்னோடவனாறு மாட்டம் அடியார் மனம் கொள்ளும் வகை காணும் நாட்டம் நடையாடும் ரங்கன் திருவீதி உலாவின் போது இடையிடையே நிலையாகவும் நிற்பதுண்டு அடியே உன்னோடவனாறு மாட்டம் அடியார் மனம் கொள்ளும் வகை காணும் நாட்டம் பாதுகையை எம்பெருமான் ரங்கநாதன் அணிந்து கொள்கிறான். பிறகு அந்த பாதுகையோடு அவன் லீலைகள் புரிகிறான். இடையிடையே நடையாடும் ரங்கன் திருவீதி உலாவின் போது இடையிடையே நிலையாகவும் நிற்பதுண்டு அங்கெங்கே அங்கெங்கே ரங்கநாதன் நிற்கிறான். அப்பொழுது அப்பொழுது உபசாரங்கள் எம்பெருமானுக்கு கையறை பொருள்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அடியார் மனம் கொள்ளுவதை காணும் நாட்டம்
ஒரு தாய் குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது இஷ்டப்படி ஆட்டுவாள். குழந்தையை பற்றி கவலை இல்லை, இவருடைய சந்தோஷம்தான் முக்கியம். பாதுக இடத்திலே பகவானும் அப்படித்தான் ஒரு தாயிடத்திலே செய் போல அந்த பாதுகை பகவானை தன் இஷ்டப்படி லீலைகள் செய்து அனுபவிக்கிறது. பகவானும் தன் இஷ்டப்படி அந்த ஆட்டத்திலே கலந்து கொள்கிறார். உன்னோடு அவனாடு மாட்டம் இரண்டு பேரும் சேர்ந்து அந்த லீலைகளை புரிந்து நமக்கு அடியார்களுக்கு அருமையான ஆனந்தத்தை அளிக்கிறார்கள். 292 இதையே வேறு விதமாக அனுபவிக்கிறார் பாதுகை. எம்பெருமானுக்கு திருவடிகளிலே அழகாக அணியாகவும் எம்பெருமானுடைய நடைக்கு உபசரணையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏகாந்த சேவை, அந்த ஏகாந்த சேவையிலே ஒரு சிறிய குடை, இரண்டு சாமரங்கள், கைதீவெட்டிகள் இரண்டு, குறிப்பிட்ட பக்தர்களே அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமான காட்சி. அப்பொழுது குடையும் சாமரமும் கூட வருகிறது. குடை சாமரங்கள் நிலையாயிருக்க நடைநாயகன் நின்னுடனே இணைய உடைவார் மனமே அடியார்களுமே நடனம் மதுவே நடினம் சுகமே. குடை சாமரங்கள் நிலையாயிருக்க நடைநாயகன் நின்னுடனே இணைய உடைவார் மனமே அடியார்களுமே நடனம் மதுவே நடினம் சுகமே. எம்பெருமான் அடியெடுத்து வரும்பொழுது அடியார்கள் மனங்களிலே நடப்பது போலத்தான் இங்கே அரங்க வீதியிலே அரங்கம் நடந்தாலும் அடியார்கள் என்ன எண்ணுகிறார்கள், தங்கள் மன வீதியிலே அவன் மனவரங்கனாக இருக்கிறான், மன அரங்கனாக இருக்கிறான், மனவாளன் மன ஆளனாக இருக்கிறான். எனவே குடை சாமரங்கள் எல்லாம் நிலையா இருக்க குடையும் சாமரங்களும் சில நேரங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பாதுகையானது நிலையாக எம்பெருமானோடு நிலைத்து இருக்கும். மந்திராசனம், ஸ்தானாசனம், அலங்காராசனம், போத்தியாசனம், யாத்திராசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனங்கள் அத்தனையிலும் பாதுகைக்கு இடம் உண்டு. ஆனால் கொடை சாமன் அப்படி இல்லை. ஆகையினாலே எம்பெருமானுடைய நடையோடு எம்பெருமானுக்கு அனுசரணையாக இருப்பவள் பாதுகாதேவி. எனவே அழகிய மணவாளன் என்ற பெயருக்கேற்ப அழகிய பாதுகை. அதனாலே அழகு இரட்டிப்பாகி அடியார்கள் மனங்கள் மிகச் சிறந்த அனுபவத்தை பெறுகின்றன. ஆகையினாலே லலிதானி கதா கதானி என்கிறார். அது நளினமாக அந்த நடையினுடைய நேர்த்தி இருக்கிறது. பாதுகையும் பதமும் சேர்த்து அடியார்களுக்கு நேர்த்தியான ஒரு இன்பத்தை அளிக்கிறது என்று பேசுகிறார். 293 பாசுரத்திலே ஆராதனைகள் பலவற்றிலுமே மாறாதவளே மணிப்பாதுகையே, ஆராதவளே, அதாவது எம்பெருமான் திருவடியை அனுபவித்து அனுபவித்து ஆறா அமுதால் இருக்கக்கூடிய அந்த இன்பம், ஆராதனைகள் பலவற்றிலுமே மாறாதவளே மணிப்பாதுகமே, வேறாகிய பல்குடை சாமரங்கள் நேராகிடுமோ நினைப்போல் பேச்சில். சென்ற பாசுரத்திலும் குடை சாமரங்களை பற்றி பேசினார். அதிலே குடையும் சாமரமும் கூட வரும், அவ்வளவுதான். ஆனால் இணைவதில்லை. பாதுகைதான் இணைகிறது. அதனால்தான் பாதுகையும் பதமலரும் இணையும் அழகை பார்த்து உடைவார் மனமே அடியார்களே என்று பார்த்தோம். இந்த பாசுரத்திலே 293 பாசுரத்திலே ஆசனங்கள் எல்லாவற்றிலுமே மாறாதல் பாதுகம் இணைகிறது.
ஆகையினாலே குடையோ சாமரங்களோ மற்றுமுள்ள உபச்சார பொருள்களோ கண்ணாடியோ உக்கமும் பற்றொழியும் என்றெல்லாம் பேசுவார்கள் அல்லவா, விசிறியோ. இப்படிப்பட்ட மற்ற உபச்சார பொருள்கள் எல்லாம் குறிப்பிட்ட சமயத்தில் மட்டும்தான் பயன்படும். எனவேதான் குடையோ சாமரமோ உனக்கு சமமாகுமா, நேராகிடுமோ நினைப்போல் பேச்சில் அல்ல கைங்கரிய அனுபவத்திலே. எல்லோரும் கைங்கரியம் செய்தாலும் பாதுகை போன்ற ஒரு கைங்கரியம் யாருக்கும் கிடைக்காது என்று அந்த கைங்கரியமானது விதாவில் பல நிலைகளிலே எம்பெருமானுக்கும் பாதுகைக்கும் சம்பந்தம் ஏற்படுகிறது. அதைத்தான் இங்கே நேராகிய பல் குடை சாமரங்கள் நேராகிடுமோ நினைப்போல் பேச்சு என்று பேசுகிறார். 293 பாசுரத்தில் 794 மணி பாதுகையே மணிவண்ணனவன் மலப்பாதமதில் தலை வைத்ததன் பின் தலைகள் வளரும் அங்கைந்த நகரில் நிலைகள் உயரும் அருளதனால் மணி பாதுகையே மணிவண்ணனவன் மலர்பாதமதில் தலை வைத்ததன் பின் தலைகள் வளரும் நாங்கள் நிலைகளில் உயரும் பாதுகையை பணிய பணிய பாதுகையை வணங்க வணங்க மற்றவர்கள் அந்த பாதுகா தாசர்களுக்கு வணங்குவார்கள். அது மணி பாதுகை, அவன் மணிவண்ணன். பெயர் பொருத்தம் அற்புதமாக இருக்கிறது. மணி பாதுகையே மணிவண்ணன் அவன் மலர்பாதம் அதில் கலை வைத்ததன் பின் தலைகள் வளரோனே சதுர்முகன் பஞ்சமுகன். இப்படி அந்த முகம் முக்கியமல்ல, அந்த பதவிகள் பெருமைகள். எம்பெருமானிலே வணங்குபவர்களுக்கு மேலும் 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 அவருடைய பெருமைகளும் பதவிகளும் உயர்கின்றன. தலைகள் வளரும் நான்கள் நிலைகள் உயரும் இன்னருள்ளதனார். இப்படியாக எம்பெருமானை வணங்குவதற்கு துன்பமே இல்லை. குளம் தரும் செல்வம் தந்திடும் மடியார் பருப்பேரால் இவை எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும் வரும் அவரோடு திருநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் என்று அந்த பெருமைகளும் பலன்களும் மேலே 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 உயர்ந்து கொண்டே போகும் என்று பேசுகிறார். 295 பாசுரத்திலே பெருமாள் கருடன் மீதேறி பயணம் செய்யும் போதில்ல பெருமாள் கருடன் மீதேறி பயணம் செய்யும் போதில்ல திருவே மணியே பாதுகையே தேவர்கள் உன்னை மகிழ்வுடனே திருவே மணியே பாதுகை தேவர்கள் உன்னை மகிழ்வுடனே ஐரவகத்தியேற்றி அழகிய வேள்மை குடையிடலில் அழகிய சாமரம் வீசுவரே அற்புதம் அற்புதம் அற்புதமே பெருமாள் மீதேறி பயணம் செய்யும் போயில்ல. சில சமயங்களே பெருமாள் வாகனத்திலே புறப்பாடு காணும் பொழுது ஆழ்வார்கள் அவர்களும் முன்னிட்டுக் கொண்டு புறப்பாடு காணுவது உங்கல்லவா, அதுபோல பாதுகையாழ்வார். இது என்ன செய்கிற பேருமாள் கருணல் மீதேறி குடையும் சாமரமும் நேரில்லை என்று பார்த்தோம் ஏற்கனவே. பாதுகையே தேவர்கள் உண்மை மடிவுடனே ஐராவதத்தின் குழந்தை பாதுகையானது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் போது கைங்கரிய பரவர்கள் சேவகர்கள் உடையும்
சேவை செய்கிறது, சாமரம் சேவை செய்கிறது, பாதுகை சேவை செய்கிறது என்றாலும் இங்கே பெருமாள் கருடல் நீரேறி பயணம் செய்யும் போதெல்லாம் கூடவே தேவர்கள் என்ன செய்கிறார்களா, ஐராவதத்தின் மேற்பேற்றி பாதுகையே உண்மை அழகிய வெண்மை குடநிலில் அழகிய சாமரம் சுவரே. என்ன அழகு, எம்பெருமானுக்கு குடை, எம்பெருமானுக்கு சாமரம். அப்போது எம்பெருமான் திருவடி நிலைகளிலே திருவடி நிலைகள் இருக்கும். ஆனால் இப்போது ஐராவதத்தின் மேலே திருவடி நிலை இருந்துள்ள பண்ணி அதற்கும் குடை சாமரம் மரியாதை செய்கிறார்கள் என்றால் அப்போது குடை சாமரத்தை விட பாதுகையின் பெருமையை இங்கே நமக்கு அழகாக காட்டுகிறார் திருப்பூர் சுவாமி. 296வது பாசுரத்திலே கங்கையை விட பாதுகை சிறந்தது என்பதை பேசுகிறார். எம்பெருமானை நினைக்கும் பொழுதுதான் கருடக் கொடியைத்தான் சொல்லுவார். பரத்வத்தை காட்டக்கூடிய அந்த கருடன் காட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோ நல்கினாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டிலே நம்பி நீரால் கருட வாகனனும் மிக்க சேட்டைதன் மடியகத்தில் செல்வம் பார்த்திருக்கின்றேன் பேசுவார். அப்படி அந்த கருடனை எம்பெருமான் தன்னுடைய வாகனமாக கொண்டிருப்பதனாலேயே அவருடைய பரத்துவம் விளிர்கிறது. இங்கே கருடன் கொடியானடித்தால் மலரே கங்கையதனே பாதுகையே, கங்கையை விட நீ சிறப்பாக இருக்கிறாய். கங்கை சஞ்சாரம் பண்ணினால் பிரபாகமானால் விஷ்ணுபதத்தை விட்டுவிட வேண்டும். ஆனால் பாதுகையே நீ சஞ்சாரம் பண்ணும் பொழுது எம்பெருமான் உன்னை விட்டு பிரியாதிருக்கிறாய், நீ எம்பெருமானை விட்டு பிரியாதிருக்கிற சஞ்சாரத்திலும் சம்பந்தம் உண்டு. ஆனால் கங்கை சஞ்சாரம் பண்ணும் பொழுது விஷ்ணுபதம் சம்பந்தம் இல்லை. மேடு பள்ளத்திலே கங்கை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் முடிகளிலே பாதுகை. ஆனால் இங்கே கங்கை என்பது மேடு பள்ளங்களிலே சென்றால் கூட கங்கைக்கென்று ஒரு வழி இருக்கிறது. கோதாவரி ஓடும் இடங்களிலே கங்கையை பார்க்க முடியாது. நன்மதை ஓடும் இடங்களிலே கங்கையை கங்கைக்கென்று ஒரு தனி வழி இருக்கிறது. ஆறு என்று சொன்னாலே வழி, ஒவ்வொரு ஆறுக்கும் ஒரு வழி உண்டு. தோன்றும் இடம், தாயும் இடம், கலக்கும் இடம். ஆனால் பாதுகை எல்லா இடங்களிலும் தெற்கிலும் வடக்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் ஆகாயத்தில் கூட சமயங்களிலே பல மண்டலங்களில் சஞ்சரிக்கிறது. திருக்கிரமான பொழுது அப்படி அந்த கங்கையை விட பாதுகை உயர்ந்து இருக்கிறது. சிவன் மட்டும்தான் கங்கையை தரித்தாராம், ஆனால் பாதுகையை பிரம்ம ருத்ராதி தேவர்கள் அத்தனை பேரும் தரிக்கிறார்கள், அதனால் பலன் பெறுகிறார்கள். எனவே இந்த கருடோத்சவம் பாதுகோத்சவமாக இருக்கிறது என்று இங்கே நமக்கு காட்டுகிறார் சுவாமி. கருட கொடியான் அடித்தால் மலரே கங்கை அதனி நுண்ணணி சிறந்தனையே என்றும் உறவு எதற்கும் பரி எளிமை கருணை இணையார் உணத்தே. கங்கையை விட அந்த குணங்களை சொல்லுகிறார். என்றும் உறவு எவர்க்கும் பரிவு எளிமை கருணை இணையா அருணக்கே கருட கொடியான் அடித்தால் மகள் கங்கை அணிதும் நனி சிறந்தனையே கங்கை அவனினும் நனி சிறந்தனையே. 297வது பாகுலத்திலே அரங்கணவன் அடிமலரே நின்னமைப்பின் பயனால் அவன் செய்கையில் வெல்லாம் அற்புதங்களானதம்மா. அரங்கணவன் அடிமலரே நின்னழைப்பின் பயனால் அவன் செய்கையில் இவெல்லாம் அற்புதங்களானதம்மா. பூஜ்யம் 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 என்றிருந்தாலும் ஒன்று என்று வந்தவுடனே அதுக்கு மதிப்பு வருவது போல இங்கே சில காரியங்கள்
தன் நிலைக்கு கீழ்மையான நிலையிலே செய்யக்கூடிய காரியங்கள் என்று கருதப்பட்டாலும் பாதுகையினுடைய சம்பந்தத்தாலே சிறப்பு பெற்றது என்று சொல்லுகிறார். ஏற்கனவே நான் சகடாசோட பதத்திலே பாதுகைதான் அந்த தண்ணீர் பாதங்களுக்கு சக்தி கொடுத்தது என்று பார்த்தோம். இங்கே அவர் செய்த எம்பெருமான் செய்த செய்கள் எல்லாம் இழிவான செய்கள் என்றும் அது அற்புதங்களாக மாறியது பாதுகையால் என்றும் இங்கே கற்குறிப்பேற்ற அணியாக கவியினுடைய அணியாக கவியினுடைய மன ஓட்டத்தை குறிப்பிடுகிறார் சுவாமி. அரங்கண்ணவன் அடிமல்லே நின் நினைப்பின் பயனால்தான் அவன் செய்யெல்லாம் அற்புதங்களானதம்மா எல்லா செயல்கள் இரண்டு நின்றான் நிறைவேத்தான் இருவருக்கும் இடையினிலே ஒரு தூதம் என நின்றான் உயர் செய்யலாம் இருந்து நின்றான் உயர் செய்யலாம் நிறைவேத்தான் உயர் செய்யலாம் இருவருக்கும் இடையூதம் என இருவருக்கும் இடையினிலே ஒரு தூதம் என நின்றான் உயர் செய்யலாம் இவையெல்லாம் இருந்து நின்றான் இக்காமதேச்சதனுகேந்திர கிரகம் பயாது குட்டிதவாம்பிகரதோவகனஷ்டதுத்யம் இறந்து நின்றான். உலகமெல்லாம் அவன் அடக்கம் அடிமண்ணை யாசித்தான் இறந்து நின்றான் நிறைமேய்த்தான் மாடுமேய்த்தான் இருவருக்கும் இடையினிலே ஒரு தூதன் என நின்றான். தூதன் என்பவன் இருவரையும் சமாளித்து அவர்கள் கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொடுக்க உதவ வேண்டும். அப்பா அவர் ரெண்டு பேரும் உயர்ந்தவன் என்றும் இவர்கள் கோபிக்கு மீன் என்று சொல்வார்கள் சாதாரணமானவன் என்றும் அப்படி இறந்ததும் நிறைமைத்ததும் தூதனாக ஆனதும் சாதாரண செயலா? மக்கள் பார்வையிலே சாதாரண செயல், ஆனால் பாதுகையின் சம்பந்தத்தாலே இவையெல்லாம் மடந்தாடு கஞ்சனார் வஞ்சம் கடந்தான் நூற்று வல்வன் அத்தி செய்யும் போற்ற படந்தாரணம் முழங்க பஞ்சவத்து தூது நடந்தானை ஏற்றாதனாவென்னாரி நாராயணாவினாவென்னாரி. எனவே தூதை பற்றி தூது போனவன் பெருமை ஏற்றம் சிறையிருந்தவள் ஏற்றம் பார்வத்துக்கே தூது போனவன் ஏற்றம் என்று சொல்லுகிறார். அப்படியான சொற்சங்கமேன சுபகானி விசேஷ்டிதானி என்று பேசுகிறார். 298 பாதுகையே உன்னுடனே பரமணவன் கூத்தாட பாவமெல்லாம் விலகிடுமே பரமானந்தம் தானி முளையிலேயே மிதிப்பதனால் முள்ளதுவே அழிவது போல் இளையவனே நின்குலாவும் வரமாகும் நல்லோர்க்கு இளையவளே நின்குலாவும் வரமாகும் நல்லோர்க்கு. இந்த உலாவியல் பரவனிது சஞ்சா பத்ததி பாதுகையே உன்னுடவன் பரமணவன் கூத்தாட சிறிய குழந்தைகளுக்கு இப்படியெல்லாம் சத்தம் போடக்கூடிய காலநிலை வாங்கி கொடுத்தால் அந்த குழந்தைகள் சத்தத்துக்காக குதிக்கும். இங்கே எம்பெருமானுக்கு பாதுகையோடு சேர்ந்தால் சந்தோஷம். பாதுகையே உன்னுடனே பரமணவன் கூத்தாட நவகால லயப்பிரதி பாதுகையே உன்னுடனே பரமணவன் கூத்தாட பாவமெல்லாம் விலகிடுமே பரமானந்தானே. காந்தர்களுக்கெல்லாம் பாவம் போகுமா? உலகிலே மிழிப்பதனால் உள்ளதுவே அறிவது போல் இளையவளே நின்புலாவும் வரமாகும் அல்லோக்கு. அப்படி விதிக்கும் பொழுது உலகிலேயே தீவினைகள் அகன்று விடுகின்றனவா? எனவே இந்த உலாவியல் படலம் அடியார்களுக்கு பரமானந்தமாக இருக்கிறது. 799 ஆக்கல் அழித்தல் அழித்தல் எனும் ஒன்றும் கொண்ட நீக்கம் இல்லாத விளையாட்டுடையாங்கே. ஆக்கல் அழித்தல் அழித்தல் எனும் ஒன்றும் கொண்ட நீக்கம் இல்லாத விளையாட்டுடையாங்கேவி காக்கும் சரங்கள் தமக்கே நீ காப்பு என்றால் காப்பன்றோ நீயே உலகின் பாதுகாப்பு காக்கும் சரங்கள் தமக்கே நீ காப்பு என்றால் எம்பெருமானுடைய சரண்கள் திருவடி எப்படிப்பட்ட சிறுவனை கம்பன் சொல்லுகிறான். உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் எழுவெழுக்களும் நீக்களும்
நீங்கள அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே நீக்கம் இல்லாத விளையாட்டுடையான் தேவி காக்கும் சரங்கள் தமக்கே நீ காப்பு என்றால் காப்பன்றோ நீயே இவ்வுலகின் பாதுகாப்பு. எனவே எம்பெருமான் உலகத்துக்கு காப்பு, அவனுக்கு நீ காப்பு என்பதனாலே இந்த உலகத்துக்கே நீதான் பாதுகாப்பு என்றெல்லாம் அனுபவிக்கிறார். இன்னூறாவது பாசுரம், ஆதிசேகனனை விட்டு அவளனவன் அறம் காக்க பாதுகமே உன் பதத்தை தொடர்ந்தே பதனிடுக. ஆதிசேகனனை விட்டு அவளனவன் அறம் காக்க பாதுகமே உன் பதத்தை தொடர்ந்தே பதனிடுக. நெடுநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராமன் கேதனாக பரிசுமதுராபுரி ஆதிசேகனனை விட்டு அமலனவன் அறம் காக்க அறம் காக்கிறான் அமலனவன், அவனுக்கு எந்த லாபமும் இல்லை. பாதுகமே உன் பதத்தை தொடர்ந்தே பதனிடுவார், எப்பொழுதும் உன்னை விலகுவதில்லை. பாதுகத்தில் பதம் வைக்கும் காலமதை பார்த்திருப்பார் பாதுகையே தேவர்கள் தம்பதங்கள் நிலை பெறவே. இந்த பாதுகையே எம்பெருமான் எப்பொழுதெல்லாம் பதம் வைக்கிறானோ அப்பொழுதெல்லாம் பாதுகையை வணங்கும் பொழுது தேவர்களுக்கு தன்னுடைய பதவிகள் நிலைக்கின்றனவாம். எனவே சொர்க்கம் கூட அவர்களுக்கு முக்கியமில்லை. அச்சுவை பெரிதும் வேண்டேன் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் இச்சுவை இருந்தால் போதும் என்று அந்த பாதுகையோடு கூடிய பாதுகாநாதனை மனதிலே எண்ணி வாயால பாடி ஆடி சந்தோஷப்படுகிறார்கள் அறிகிறார்கள். ஆதிசேதனை விட்டு அமல்லவன் அவன் காக்க பாதுகமே உன் பதத்தை தொடர்ந்தே பதனிடுவன். பாதுகத்தில் பதம் வைக்கும் காலம் அதை பார்த்திருப்பார் பாதுகையே தேவர்கள் தம் பதங்கள் நிலை பெறவே. அந்த பயணம் அடியார்களுக்கு லட்சணமாக அமைகிறது என்பதை காட்டுகிறார். இப்படியாக சஞ்சார பந்ததியை அனுபவித்து வருகிறோம். கடுமையான அனுபவங்களை மேலும் அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாந்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கோத்தம் வேதாந்த குருவாய் கோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.